வணக்கம் நண்பர்களே நான் வேலூர் நாணய சேகரி பலர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோல வந்து ஒரு மூணு பாயிண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம் நான் வந்து இதை லென்த் எடுத்துட்டு போகாமல் ஷார்ட்டை முடிக்க எடுத்து பாக்குறேன் ஸ்கிப் பண்ணாம வீடியோஸை பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது காயின் எக்ஸிபிஷன் செகண்ட் பாயிண்ட் பிரைசஸ் மூணாவது பாயிண்ட் டைரக்ட் பை அண்ட் செல் இது மூணு பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது பொள்ளாச்சியில வந்து காயின் எக்ஸிபிஷன் இருக்கு அதாவது மிஸ்டர் மணிகண்ட பிரபு அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி இருந்தாங்க கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லி இது வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே இதுல வந்து நீங்க பார்த்துக்கங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு டேட் வந்து எட்டு ஒன்பது பத்து அக்டோபர் சரியா இந்த மூணு நாள் வந்து எக்ஸிபிஷன் நடக்குது உங்களுக்கு இதுல வந்து பை சேலிங் எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து தாராளமாக நம்பரை கால் பண்ணி கேட்கலாம் ஓகேவா அடுத்தது செகண்ட் பாயிண்ட் அதாவது ப்ரைசஸ் இதை பத்தி சொல்கிறேன் அதாவது லாஸ்ட் மந்த் வந்து மூணு பேர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த மந்த்து இது வரைக்கும் ஹண்ட்ரட் கமெண்ட்ஸில் இது வரைக்கும் யாருமே வர்ற ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் வந்து இது வரைக்கும் பதினெட்டு பேர் அவங்களோட பேரை வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க இதுல யாராவது ஒருத்தர் வந்து வின் பண்ண போறாங்க ப்ரைஸை ஓகேவா ப்ரைஸ் அப்படின்னும் போது யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா புரிஞ்சுங்க நான் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ப்ரைஸஸ் வந்து இதில் வந்து கொடுத்துட்ருக்கேன் இதில் வந்து கோல்டு காயின் சில்வர் காயின் எல்லாமே அடங்கியிருக்கு அது இல்லாமல் மூணு ஆல்பம் கூட இருக்கு அதாவது கம்மமுருட்டி காயினோடதும் லைன் வெரைட்டிஸ் இதுவும் டெஃபினட் காயின்ஸோடது ஆல்பம்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு ஓகேவா அந்த ப்ரைஸஸ் வின் பண்ணோன்னா அதாவது நீங்கள் வந்து இப்போ எக்ஸிபிஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் இப்போ எக்ஸிபிஷனில் போய் நீங்கள் வந்து இந்த காயின்ஸ் தான் வாங்க போகிறீங்க எல்லாமே இங்கே நான் ப்ரைஸஸாக கொடுக்குற காயின்ஸ் வந்து அங்கே வாங்க போகிறீங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு அஞ்சு பைசாவை கூட பத்து ரூபாய் இல்லாமல் எந்த எக்ஸிபிஷன்லேயும் தர மாட்டாங்க நீங்கள் சண்டே மார்க்கெட்டில் போனீங்கன்னா கூட பத்து ரூபாய் இருபது ரூபாய் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓகேவா அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அதாவது கிஃப்ட் நீங்கள் வந்து என்னோட சேனலை பார்க்குறீங்க அதனால் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குற மாதிரி தந்துகிட்ருக்கேன் இது லாஸ்ட் மந்த் வந்து ப்ரைஸஸ் வின் பண்ண மூணு பேருக்குமே நான் வந்து பிரைஸ் வந்து கொடுத்துட்டேன் அதாவது அசோக் அப்படின்றவருக்கு வந்து பை ஹேண்ட் கொடுத்துட்டேன் ரெண்டு அப்துல் இவருக்கு வந்து கொரியார் அனுப்பிட்டேன் அப்புறம் நியாமுதுல்லா இவருக்கும் கொரியர் அனுப்பிட்டேன் ஓகேவா பிரைசஸ் வின் பண்ண எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஓகே நம்ம அடுத்து வந்து பிரைசஸ்ல இன்னும் சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் இது வந்து கமெண்ட்ஸ்லயும் வியூஸ்லையும் சப்ஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்த இப்போ இதில் வந்து வெள்ளூர் வெள்ளூர்கூட்டிஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு சேனல் வந்து நான் ரன் அது ஒரு மீனிங் ஃபுல்லான உங்களுக்காக மேக் பண்ணி போட்டுருக்கேன் ஓகேவா இதுலேயும் கொடுக்குறதா இருந்தேன் அதாவது மியூல் காயின்ஸ் எல்லாமே பிரைஸும் வந்து மியூல் காயின்ஸ் தான் ஓகேவா ஒன் ருபி டூ ருபி ஃபைவ் மியூல் காயின்ஸ் ஓகேவா ஒன் 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 டூ 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 அதாவது இந்த ரேஞ்சில் வரும்போது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதுக்கு பத்து மெம்பர்ஸ்க்கு வந்து ஷார்ட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அதுவும் வித்தின் அதாவது அக்டோபர் மாதத்துக்குள்ள இந்த நம்பர் வந்து அது சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சுன்னா ஓகேவா சரி ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் கண்டினியூ பண்ணலாம் தேர்ட் ஃபைண்டர் டைரக்ட் பை அண்ட் செல் நீங்கள் வந்து காயின் எக்ஸிபிஷனுக்காக போகிறீங்க ஓகே போய் நாலேஜ் கெயின் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் அங்கே போய் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க ஒன்று பை பண்ண போகிறீங்க இல்லை செல் பண்ண போகிறீங்க பை பண்ணோன்னா காஸ்ட் உங்களுக்கே தெரியும் செல் பண்ணோம்னா அங்கே வந்து ஒரு ஸ்டால் போட்டு தான் செல் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது ப்ரைஸஸை வின் பண்ணன்ட்டு முடிவு எடுத்துட்டீங்க இப்போது லாஸ்ட்டாக டுவெண்ட்டி எயிட் செப்டம்பருக்கு நான் போட்ட ஒரு வீடியோவில் வந்து நாற்பத்தி கமெண்ட்ஸ் இருக்கு ஒரே ஒரு நாள்ல நாப்பத்தி கமெண்ட்ஸ் இருக்கு இன்னும் ஆறு நாள் இருக்கு இதுல வந்து ஐம்பத்தி மூணு கமெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ்ல வந்து பிரைஸஸ் வின் பண்ணுவீங்க ஓகேவா மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் வின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கொஸ்டின் அதாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்து பதினெட்டு பேர் என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அதில் வந்து பதினெட்டாவதா என்ட்ரி ஆகியிருக்கிறது யார் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ரைஸை வின் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதோட கூட கீழே இருக்கிற பெல் பட்டனை ஆயிட்டுட்டீங்கன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் யூ பாய் はい。